யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள சுடுகாட்டில் கொண்டு போய் புதைச்சிட்டு நம்ம வந்துடுவோம். நம்ம வந்ததுக்கப்புறம் நள்ளிரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா நாம் புதைச்சிட்டு வந்த அந்த பகுதியிலேருந்து அந்த சுடுகாட்டிலேருந்து பயங்கரமான மனிதனோட அலறல் சத்தம் ஒன்று கேட்கும். அந்த அலறல் சத்தம் என்ன அப்படின்னா, நம்ம புதைச்ச அந்த மனிதன் அவங்க மேலே இருக்கிற அந்த மண்ணோட அழுத்தம் தாங்க முடியாமல், உடம்பு வலி தாங்க முடியாமல் இரவு நேரத்தில் அலறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த சத்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்றது இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினத்தோட வீடியோ ஒன்றத்தை போட்டு, இந்த உயிரினம் தான் அந்த மாதிரி கத்துறது, இந்த உயிரினம் வந்து சுடுகாடுகளில் மட்டும்தான் வாழும், நாம் புதைச்சிட்டு வர மனிதனோட உடல் தான் இந்த உயிரினங்களோட உணவு, இது மண்ணுக்கு அடியில் குழி தோண்டி வாழக்கூடிய உயிரினம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வருவோம். இதுதான் அந்த கொடூரமான உயிரினமா இப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ உண்மை என்னென்னு பார்ப்போம். இந்த உயிரினத்தோட உண்மையான பேர் அலிகேட்டர் ஸ்னாப்பிங் டர்ட்டில். அப்படின்னா அலிகேட்டர் அப்படின்றது ஒரு முதலை இனத்தோட பேர். இது எதுக்கு இந்த உயிரினத்துக்கு வச்சாங்கன்னா, இது ஒரு ஆமை இனம். அலிகேட்டர்ன்ற அந்த முதலையை போல இதோட தாடையும் ரொம்ப வலிமையான தாடை, நம்ம விரலை கொடுத்தா கூட கட் பண்ணிவிடும் அந்த அளவுக்கு வலிமையான தாடை அமைப்பை கொண்ட ஒரு ஆமை இனம்ன்றதுனால அலிகேட்டர் ஸ்னாப்பிங் டர்ட்டில் அப்படின்ட்டு இந்த ஆமைக்கு பேர். இது எங்கே வாழுது அப்படின்னா, அதிகமாக சவுத் ஈஸ்ட் அமெரிக்கா பகுதிகளில் தான் இது வாழுது. அமேசான் காடுகள் போன்ற அடர்த்தியான காடுகளில் மட்டும் உள்ள நீர்நிலைகளில் தான் இது வாழுது. இந்த உயிரினத்தோட உண்மையான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன், சின்ன சின்ன மீன்களும் சின்ன சின்ன புழுக்களும் நீர்நிலைகளில் வாழக்கூடிய சில உயிரினங்களும் அதுங்களோட இறந்த உடல்களும், சின்ன சின்ன உயிரினங்களோட இறந்த உடல்களும் தான் இந்த உயிரினத்தோட உண்மையான உணவு. இதுங்களோட அந்த உணவு ஷெடியூலில் மனிதனோட உடல்ன்றது சுத்தமாக கிடையாது. அமெரிக்காவில் உள்ள அமேசான் காடுகளில் வாழ்கிற அந்த உயிரினத்தை நம்ம ஊர் சுடுகாடு வரைக்கும் இழுத்து கொண்டு வந்து விட்டாங்க. நாமளும் அதை உண்மை நம்பி பரப்பிக்கிட்டே இருக்கோம்.